உபகாரங்களுக்காக நன்றி கற்று எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜீவன் சுகம் பலன் கொடுத்தவரே எமக்கு நன்றி. எங்கள் ஜீவாதிபதியே எமக்கு நன்றி. ஹல்லேலூயா. என்னுடைய வல்லமை, என்னுடைய பிரசன்னா. Thank you, Jesus. Vallamai, 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 vallamai. Abhiyanavare, evide vallamai. Engal sarvalavare, evide vallamai. Engal varshutre, evide vallamai. Nani saludhukuro. Rabadana shadana ganuriyantanada. Nannunnei vittu viladuvadillai. Nannunnei ettum kaiveeduvadillai. கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கிற தேவர் கண்மணி போல் உன்னை காப்பேன் நான் உன்னை காண்கிற தேவர் கண்மணி போல் உன்னை காப்பேன் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் என்னோடு இருந்த நடத்தின தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை
விட்டு விலகாத தேவன், என்னோடு நடந்து வருகிற தேவன், என்னை பலப்படுத்துகிற தேவன். ஆமென், நன்றி செலுத்துகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. வாக்கு சத்தங்கள் எனக்கு கொடுத்தவர், பயப்படாத என்று சொன்ன தேவன், திகையாத என்று சொன்ன தேவன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென், என்னை செழிப்பாய் மாற்றுகிற தேவன், ஆமென், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சோத்திரம் செய்தலே தகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் என்பது நன்றி. The spirit of thanksgiving is ஒரு நன்றி செலுத்துகிற ஒரு இருதயம். தேவ சமூகத்துக்கு வரும் பொழுதெல்லாம் எனக்கு கொடுங்க ஆண்டவரே, இதை செய்யுங்க ஆண்டவரே, தேவை சந்திங்க ஆண்டவர் என்று சொல்லுகிறதை காட்டிலும் இன்றைக்கு இந்த கர்த்தருடைய நாளையுடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறோம். எதற்காக? நன்றி செலுத்தும்படி, நன்றி செலுத்தும்படி. என்னோடு இருந்த தேவனுக்கு நன்றி செலுத்தும்படி, என்னை நடத்தின தேவனுக்கு நன்றி செலுத்தும்படி, என்னை பார்த்து பயப்படாதே என்று சொன்ன தேவனுக்கு நன்றி செலுத்தும்படி, நான் திகைத்த பொழுதெல்லாம் திகையாதே என்று சொல்லி என்னை தேற்றின தேவனுக்கு நன்றி செலுத்தும்படி, யார் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன் என்று சொன்ன தேவனுக்கு நன்றி செலுத்தும்படி. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. என்னை நேசித்த என் இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். என்னை நேசித்த, என்னை நேசித்த, கர்த்தாவே இமாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் காத்திரரே, உன்னன்னா கைத்தடி பாடுவோம்மைக்கெல்லாம் என்றென்றும் பாத்தீரரே, உன்ன நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே, உன்ன நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. மகத்துவமோ பேர்புகளும் உம் கரத்தில் இருக்கின்றதே, மகத்துவமும் பேர்புகளும் உம் கரத்தில் இருக்கின்றதே, எந்த மனிதனையோ மேன்மைப்படுத்த உம்மாலாகுமே, எந்த மனிதனையும் மேன்மை
தரித்திரங்கள் எந்த வறுமைகள் எந்த இயலாமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஒரு ஜெயத்தை கொடுப்பீராக, ஒரு மேன்மையை கர்த்தர் கொடுப்பீராக, உயர்வை கர்த்தர் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே.
இயேசுவின் நாமத்தினாலே இந்த இப்படி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கான கொடுத்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். வாழ வைத்தீர்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டி உமை ஆராதிக்க, உமை என்னாலும் ஆராதிப்பேன், உமை என்னாலும் ஆராதிப்பேன். ஜீவன் தந்தீர் தொடர்ந்து முடிய ஆளுங்களுடைய பிரசனங்கள் வந்திருக்கட்டும். நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். நோக்கருவோம். வேத பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். யோவானின் சுவிசேஷம் 6 என்னோட கூட திருப்பி கொள்ளுங்கள். இந்த 6 71 இருக்கிறது, 71 இருக்கு, 71 இருக்கு. இது மிக மிக ஒரு முக்கியமான ஆழமான வேத சத்தியத்தை கற்றுக் கொடுக்குற ஒரு சாப்டர், 6th. இதில் இயேசுவின் அற்புதம், கடல் மேல் நடந்த அற்புதம், அதை தொடர்ந்து த டீச்சிங் ஆஃப் ஜீசஸ் என்கிற ஒரு சப்ஜெக்ட் அதுக்குள்ளே இருக்கிறது. இயேசுவின் போதனை என்பதை குறித்து பார்க்குறோம். புதிய பாட்டில் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற 2 இருக்குது. இயேசு கண்ணீர், 2 யோவானில் தான் இருக்குது. இயேசு கண்ணீர் விட்டு, அடுத்தது ஜீவாப்பம் நான் குழந்தைக்கே சொல்லிக் கொடுக்குறோம். அது மாதிரி குழந்தைகளுக்கு சொல்லுவோம், ஆதியிலே தேவன் வானத்தி பூமியும் சிருஷ்டித்தார். எக்ஸ்பெஷலி சண்டே ஸ்கூலில் நீங்கள் கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க. சண்டே ஸ்கூலில் மெமரி வேர்ட்ஸ் கொடுப்பாங்க, சப்ஜெக்ட் தக்க மாதிரி மெமரி வேர்ட்ஸ் கொடுப்பாங்க. சண்டே ஸ்கூலில் மெமரி வேர்ட்ஸை நல்லா படிங்க. யங்ஸ்டர்ஸ் மெமரி வேர்ட்ஸ், மெமரி வேர்ட்ஸ்னா மெமரி பண்ணுங்கள் வேர்ட்ஸஸை. இந்த ஜீவ அப்பம் நானே வந்ததுனால இந்த வார்த்தை வந்துச்சு. இன்றைக்கி டெக்ஸ்ட் வேர்டே ஜீவ அப்பம் நானே. யோவானின் சுவிசேஷம் 6:48 இயேசு தன்னை குறித்து சொல்லுகிறார், ஆமாம், ஜீவ அப்பம் நானே, ஐ எம் த லிவிங் பிரெட் அப்படிங்கிறார். நல்லா கவனிங்க, இது நமக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியுது இல்லை இந்த வார்த்தை. எனவே இன்றைக்கு அவசியமானதை மட்டும் உங்களை முன்பதாக வைக்க விரும்புகிறேன். இப்போ இந்த இடத்துல இயேசு தன்னை குறித்து சொல்லுகிறார், நான் ஜீவ அப்பம். என்ன சொல்கிறார்?
நம்ம இயேசுவை பற்றி சொல்லுகிற மற்ற எல்லாவற்றையுமே நமக்கு ரொம்ப லகுவா இருக்கும். நானே நல்ல மெய்ப்பன் சொல்லுகிறார், நானே ஜீவ வெளிச்சம் சொல்லுகிற, ஐம் த லைட் சொல்றாரு, ஐம் த ஷப்பர்ட் சொல்றாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நினைப்பெறா இருக்கிற அதை டக்கு நம்மளால் புரிய முடியுது, ஏற்றுக்கொள்ள முடியுது. வெளிச்சம் இருக்க வெளிச்சம் அப்படின்ற மாதிரி தெரியுது. இப்படி இயேசு தன்னை குறித்து சொல்லியிருக்கிற பல வார்த்தைகளை நம்ம ஈஸியாக டேக் அவுட் பண்ணிக்கிறோம், உடனே என்ன பண்ணுறோம், அதுக்குள்ளே போகிறோம், அதை பிடிச்சிக்கிறோம், அப்படிலாம் செய்கிறோம். ஆனால் இந்த வசனம், இந்த வசனத்தின் வல்லமை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதை நம்ம சற்று கவனிக்கணும். ஜீவ அப்பம் நானே அப்படிங்கிறார். என்னங்க, இயேசு கிறிஸ்து ஒரு தேவகுமாரனாய் மனுஷகுமாரனாய் ஒரு மனுஷ அவதாரத்தில் வந்த சர்வ வளமுள்ள ஒரு கர்த்தர். அவன் உலகத்தில் இருக்கிறதுல மனிதர், பரலோகத்தில் வந்ததுனால கர்த்தர். ஒரு கர்த்தர், மனிதர், தேவகுமாரன். இவர் வந்து என்ன ஒரு ரொட்டி அப்படிங்கிறார். என்னன்னு சொல்றாரு, பிரெட்டுன்னு என்ன நம்ம பாசையில் ரொட்டி பன்னு அப்படிங்கிறாரு. அப்படிங்கும் போது நம்ம ஜஸ்ட் அதை வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறோம். ரொட்டின்னு சொல்கிறாரு, என்ன வந்து நானே ஜீவ ரொட்டி அப்படின்னு சொன்னேன். பிரெட் அப்படின்னு சொல்லும்போது, அப்பம் என்று சொல்லும்போது பிப்ளிக்கல் வேர்டு, அன்றைக்கு பயன்படுத்தின வார்த்தை. இந்த வார்த்தை இன்றைக்கி நம்ம டைமில் சொன்னால் ரொட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம், அப்பம்னு எடுத்துக்கலாம். பிரெட்னால் ஈஸியாக எல்லாத்துக்கும் பொதுவாகவே தெரியும், அப்பம். அப்போது இவ்வளோ சர்வ வல்லமுள்ள கற்ற சர்வ வல்லமுள்ள தேவன் தன்னை குறித்து சொல்லும் பொழுது, நான் ஒரு ரொட்டி, நான் ஒரு அப்பம், நான் ஒரு பிரெட்டு, அது ஜீவ அப்பம் அப்படிங்கிறார், ஜீவ அப்பம் அப்படிங்கிறார். இதை வந்து இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்னாடி பின்னாடியும் நிறைய விஷயங்கள் அதற்குள்ள இருக்கிறது. சோதரம், இப்போ நம்மிடத்தில் ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வி, நீங்கள் இயேசுவை எப்படி புரிந்து வைத்திருக்கிறீங்க, இயேசுவை நீங்கள் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கிறீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சபையில் வருகிற மெஜாரிட்டி விசுவாசிகளுக்கு இயேசுவை பற்றின தெளிவு இல்லாமல் இருக்கிறாங்க. விசுவாசம் இருக்குது, அதெல்லாம் ஸ்தோத்திரம். ஆனால் அந்த விசுவாசமும் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறது சில நேரத்தில். சரி, ஏதோ நான் போகிறேங்க, இயேசு ஏற்றுக்கிட்டேங்க, அதனால் பின்பற்றுறேங்க, சர்ச்சைக்கு போகிறேங்க, அதனால் பின்பற்றுறேங்க. ஆண்டு ஒரு நாளும் பிளைண்டாக எதையுமே பின்பற்றபடி சொல்லவே இல்லை. அதற்காக எல்லாத்தையும் பார்த்தா தான் நான் விசுவாசிப்பேன்னு நான் கர்த்தர் வைக்கலை. காணப்படாததின் நிச்சயம் அப்படின்னு சொல்லுது. காணப்படாதது வேதத்தில், நம்ம வேதம் நம்முடைய ஆண்டவரை பற்றி சொல்லும்போது, காண்கிறவைகளும் உண்டு, காணப்படாதவைகளும் உண்டு. காண்கிறதையும் விசுவாசிக்கணும், காணப்படாத விசுவாசிக்கணும். ரெண்டும் இணைச்சு கொண்டு போகும்போது தான் தேவனை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும். இது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் கூட இன்னைக்கு அவசியமானது. இயேசு ஜீவாப்பம் அப்படின்னு சொல்லுகிறார், ஜீவாப்பம்னு சொல்லுகிறார். இந்த சம்பவத்தில் பார்க்கும்போது, இந்த சாப்டர் ஆரம்பிக்கும் போதே, ஐந்து அப்பம் ரெண்டு மீன் 5000 பேருக்கு அவர் போஷித்த ஒரு அற்புதத்தோடு கொடுத்த அந்த சாப்டர் ஆரம்பிக்குது. மற்ற சுவிசேஷ புஸ்தகத்தில் இவைகள் சொல்லப்பட்டதை காட்டிலும் இந்த யோவான் சுவிசேஷத்தில் சில வித்தியாசமான வார்த்தைகள் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் தன் சீஷர்களை பார்த்து, இவர்களுக்கு நீங்கள் தான் ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன அந்த வார்த்தை இந்த சுவிசேஷ புஸ்தகத்தில் மட்டும்தான், இந்த புஸ்தகத்தில் மட்டும்தான் வருகிறது. மார்க்கில் மற்ற டீட்டெயில்ஸ் இருக்கிறது, மற்றையில் மற்ற டீட்டெயில்ஸ் இருக்கிறது, ஆமாம் லூக்காவில் இருக்கிறது. ஆனாலும் இந்த இடத்துல இந்த வார்த்தையை கவனிக்கிறோம். உடனே அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்து முடிக்கிறார். அற்புதத்தை செய்து முடிச்சுட்டு அப்புறம் கடலில் போகும்போது கடலில் ஒரு பிரச்சனை வருது, அதையும் சரி பண்ணிட்டு போகும்போது அந்த கடலில் இயேசு பிரயாணம் பண்ணி இன்னொரு போன உடனே ஜனங்கள் ரொம்ப ரஷ் பண்ணிக்கிட்டு இயேசுவை தேடி ஓடுறாங்க. இயேசுவை தேடி, இயேசு எங்கே இருக்கிறார் சொல்லிட்டு. அந்த 24 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் இங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே படவுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர் நபுக்கு வந்தார்கள் அப்படின்னு சொல்லி, இயேசுவை தேடிக்கொண்டு, தே சர்ச்ட் ஜீசஸ் என்று சொல்லப்படுது. தேடிக்கொண்டு அவர்கள் ஒரு ஊருக்கு போனாங்க, ஒரு இடத்துக்கு போனாங்க, இயேசு இல்லைன்னு சொன்னதும் அங்கே சீசர் இல்லைன்னதும், அப்போ அவர் இன்னொரு இடத்துல இப்போ கப்பர் நம்ம தான் இருப்பார்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கே போட்டு கப்ப எல்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த ஊருக்கு ரஷ்யப் பண்ணி போகிறாங்க. அவ்வளோ ரஷ்யப் பண்ணி அவ்வளோ ரொம்ப தேடி அடித்து பிடிச்சிக்கிட்டு போகும்போது இயேசு அங்கே என்ன ரெஸ்பாண்ட் பண்ணார், 25 வசனத்தில், கடலில் அக்கறையில் அவர்கள் அவரை கண்ட பொழுது, ரபி நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். 26 வசனத்துல வாட் இஸ் தி ஜீசஸ் ரெஸ்பான்ஸ் வாசிங்க. இப்போ அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள்.
அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார் கொடுப்பார் அவரை பிதாவாகிய தேவன் உத்தரித்திருக்கிறார் என்றார். சரி, இந்த 26-27 வசனத்துல இயேசு ஒரு அழகான ஒரு சத்தியத்தை சொல்லுகிறார். இந்த வசனத்தின் அடிப்படையில, இதன் அடிப்படையில் தான் அப்படியே கண்டினியூ பண்ணும்பொழுதுதான் தன்னை ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார். இப்ப விசுவாசிகளாகிய நம்முடைய மனக்கண்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். இப்ப இந்த இடத்துல முதலாவதாக ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, எதற்காக நீ இயேசுவை தேடுகிறாய்? Why you are seeking or searching Jesus? இந்த காலை நேரத்தில் கேள்வியை பரிசுத்த ஆவியான உங்களை முன்பதாக வைக்கிறார். ஏன் இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை பார்த்து, சில சபைக்கு தொடர்ந்து போகிற மக்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கப்படும் என்று சொன்னால் பல குழப்பங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும். ஒருவேளை வார்த்தையிலே அவர்கள் சொல்வது வேறு மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளம், அவருடைய சிந்தனை, அவருடைய எண்ணங்கள், அவருடைய செயல்கள் முற்றிலும் வித்தியாசமாக இருக்கும், முற்றிலும் வித்தியாசமாக இருக்கும். எனவேதான் இந்த இடத்துல இயேசுதாமே சொல்லுகிறார், கண்டிப்பாக இப்படிப்பட்ட இடத்துல ஒரு பாஸ்ட் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தால், வேறு உலக பிரகாரம் ஒரு போதகம் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா அங்கிருந்த எல்லா ஜனங்களும் அங்கிருந்து யாரும் சொல்லியிருப்பாங்க, உலக கஷ்டப்பட்டு நாங்கள் தேடி கப்பலை பிடிச்சி படகு பிடிச்சி அந்த ஊருக்கு போய் இந்த ஊருக்கு போயிட்டு தேடி வந்துட்டா, நீர் என்ன, நீ அப்பத்த சாப்பிட்றதுக்கு தான் நீ தேடுற, நீ என்ன அற்புதத்தை பார்த்ததுக்கு என்னைய தேடுற சொல்றீங்களே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இயேசுகிட்ட இதை சொல்லியிருக்க முடியாது, ஏன்னா அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். முதலாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நல்ல கவனிங்க அன்பு சிஸ்டர் பிரதர், நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் உங்களையும் என்னையும் தெளிவாக அறிந்தவர். வாட் பர்பஸ் யூ ஆர் ஹியர் ஈ நோ தட். நீங்கள் எந்த நோக்கத்தோடு இங்கே இருக்கிறீங்க, எந்த நோக்கத்துக்காக இந்த சபை என்கிற ஐக்கியத்துக்குள் இருக்கிறீங்க, எந்த நோக்கம் சிந்தனைக்காக இயேசுவை நீங்கள் பின்பற்றுறீங்க என்கிறதை இயேசு ரொம்ப தெளிவாக அறிந்திருக்கிறார். நம்ம வெளி வார்த்தையில் சொல்லுவோம், பல வார்த்தைகள், ஏன்னா நம்மளை ரொம்ப நல்லா ஜோடிச்சு பேச தெரியும், நம்ம வார்த்தை ரொம்ப நல்லா பேச தெரியும், நமக்கு எப்படி ரொம்ப பழகிட்டோம் இல்லையா, நல்லா பேசுவோம், அதெல்லாம் சூப்பராக பேசுவோம். ஆனால் நம்ம பேசுறதுக்கும் மனசுக்கும் சம்மந்தமே இருக்காது, நம்ம பேசுறதுக்கு இருதயத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆமாம், இருமே சம்மந்தம் இருக்காது. எனவே இதை வந்து பாஸ்டர் ஏற்றுக்கொள்வார், சக விசுவாசி ஏற்றுக்கொள்வாங்க, நண்பர்கள் ஏற்றுக்கொள்வாங்க, உறவினர் ஏற்றுக்கொள்வாங்க, ஆனால் இயேசு ஏற்றுக்க மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், நம்முடைய நோக்கம் சிந்தனை சரியாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய நோக்கம், நம்முடைய சிந்தனை சரியாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னும் அவரையும் ஏமாற்றிக்கிட்டு நானும் என்னை நானும் ஏமாற்றி கொண்டு இருக்கக்கூடாது. தேவனை ஏமாற்றிக்கிட்டு என்ன நானும் ஏமா, எதுக்கு பிரதர் சிஸ்டர் சர்ச்சுக்கு போகிறீங்க, எதுக்கு பிறகு போகிறீங்க, அப்போ என்ன நோக்கம், வாட்ஸ் அ பர்பஸ், ஃபெயிலியர் ஆகிடுச்சு இல்லை, ஃபெயிலியர் ஆகிடுச்சு இல்லை. அப்போ அன்றைக்கி இயேசு சொன்னது, இன்றைக்கி அன்றைக்கி இயேசு ஒரே விஷயம் சொன்னார், இன்றைக்கி நிறைய விஷயத்த சொல்ல முடியும். அப்போது நம்ம ஆண்டவரையும் வஞ்சிக்கிறோம், நம்மளை நாமே வஞ்சித்துக்கிறோம், அதற்காக ஆண்டு உலக. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த சப்ஜெக்டை பேசுறதுக்கு முன்னாடி இந்த 5 அப்போ 2 மீன் 5000 இதுக்கு போஷிக்கிற அந்த அற்புதத்தை செய்யாமல் இந்த சப்ஜெக்டை பேசியிருந்தா இந்த ஜனங்களுக்கு புரிஞ்சிருக்க புரிஞ்சிருக்காது, இந்த ஜனங்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. இந்த ஜனங்களுக்கு அந்த காரியத்தில் இவர் என்ன வெறும் ஆவிக்குரிய விஷயத்தை மட்டும் பேசுகிற, அப்போ சாப்பாடு பசிக்காதா, அப்போ என்ன பண்ணாது பசிக்காதா, அப்புறம் வயிற்றுக்கு என்ன பண்ணுறது. அதனால முன்னாடியே ஆண்டவர் 5 அப்போ 2 மீன் 5000 பேருக்கு போஷித்து மீதியான 12 கூடையும் சேர்த்து எடுத்து சீச தலைமையிலையும் வச்சு நடகடா அப்படின்னு சொல்லிட்டு விழுத்தையும் சொல்லி முடிச்சுட்டு தான் இப்போ சொல்கிறாரு, நீங்கள் அற்புதத்தை கண்டல்ல அப்பத்திற்காக. எதற்காக? ஆமாம், சிலர் எதுக்கு ஆண்டவத்தை நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், சிலர் என்கிட்ட நல்ல ஒரு கல்யாணம் ஆகணும், சிலர் எதுக்கு தேடணும் நல்ல ஒரு வீடு கிடைக்கணும். எனக்கு இந்த உலகத்தில் மறிச்சாலும் மறு வாழ்க்கை இயேசு கிறிஸ்து கொடுக்குறார், அதற்கு நான் சபைக்கு போனாதான், அது ஆண்டவரை தேடினாதான், ஜீவகோப்பமாகி இயேசுவை நான் புரிந்து கொண்டாதான் என்கிறத எத்தனை விசுவாசிகள் சொல்கிறாங்க. அப்போ நம்ம எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறோம் என்பது மிக முக்கியம். எனவே நான் சரியான, அப்போ அந்த இடத்துல இயேசு சொல்கிறார், நீங்கள் எதற்காக தேடுங்கன்னு எனக்கு தெரியுது. அதுக்கு அவங்க அப்படிலாம், ஐயோ அப்படிலாம் இல்லை இயேசுவேன் அப்படின்னு சொல்லவே இல்லை, அப்படிலாம் இல்லை இயேசுவேன்னு அவங்க சொல்லவே இல்லை, ஆமாம் அப்படி சொல்லவே இல்லை. கேட்டு ஸ்தோத்திரம். எனவே ஆண்டவரை தேடுகிறதின் நோக்கம் என்ன என்பதை சரியாய் நம்ம முதல்ல நம்ம நோக்கத்தை எப்பொழுது சரி செய்யணும். நல்ல கவனிங்க, நல்ல நோக்கம் இல்லாவிட்டால் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற சரியான இடத்துக்கு அடைய முடியாது. அது இந்த உலகத்திலும் சரி, கடைசியாக கொடுக்க போகிற பரலோகத்திலும் சரி. நல்ல தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளாட்டால் விசுவாசித்தல் விசுவாசிக்க விட்டாலும் என் நோக்கம் சரியாக இல்லாவிட்டால், நோக்கம் உங்களுக்கு புரியுதில்ல, உதடு ஒன்று பேசுது, வார்த்தை ஒன்று பேசுது,
ஆனால் என்னுடைய செயல், அதனாலதான் பின்னாடி கிரியை செய்யுங்க என்ற வார்த்தை இயேசு பயன்படுத்துகிறார். கிரியை செய்யுங்க அப்படிங்கிறார். அப்ப எதுக்காக கிரியை செய்யுங்க? நித்திய ஜீவனுக்காக கிரியை செய்யுங்க. இயேசு விசுவாசிக்கிறது கிரியை செய்யுங்க என்பதை இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகிறார். அப்படி சொல்லிட்டு உடனே அங்க அவங்கள்ட்ட சொல்றார். அப்போ இந்த இடத்துல அப்படி விசுவாசிக்கணும்னாங்க, நீங்க ஒரு அடையாளத்தை காண்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. என்ன கேட்கறாங்க? அடையாளத்தை காண்பிக்க அப்படி கேட்குறாங்க. கட்ட விசோதரம் இதிலெல்லாம் சொல்லப்படுகிறது. இப்போ உங்கள்கிட்ட இன்னொரு சிந்தனைக்காக ஒரு விஷயத்தை வைக்கிறேன், நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்துடைய முதல் சோதனை, இயேசு கிறிஸ்து முதல் சோதனையை நம்ம பல முறை தியானிச்சிருக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து முதல் சோதனை சோதிக்கப்படும் பொழுது, ஆமாம், அந்த இடத்துல பிசாசானவன் இயேசுவை பார்த்து சொன்னான், மிகுந்த பசி உண்டாயிட்டு இயேசுவுக்கு, அப்பொழுது இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும் என்று சொன்னான். என்ன சொன்னான்? கல்லுகளை அப்பமாகும்படி சொன்னான். ஆமாம், இப்போ மாம்சத்தின் பசிக்கு ஒரு தீர்வை பிசாசு இயேசுவிடத்தில் பேசி கொண்டிருக்கிறான். மாம்சத்தின் பசிக்கு ஒரு தீர்வை பிசாசு இயேசுவிடத்தில் பேசி கொண்டிருக்கிறான். நல்லா கவனிக்கிற அந்த வார்த்தையை. 40 நாள் உபவாசம் இருந்துட்டார், மாம்சத்தில் பசி வந்துட்டு. எதில் வந்துட்டு? மாம்சத்தில் பசி வந்துட்டு. ஆமாம், பசி வந்துட்டு. இப்போ சாத்தான் வந்து இயேசுவிடத்தில் பேசும்பொழுது சோதனையில் அப்படி மாம்சத்தின் பசியை போக்குவதற்கு தான் பேசுகிறான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு சொன்ன பதில் என்ன? அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். சரி, இப்போ இயேசு பிசாசுக்கு சொன்ன பதில் இது சூட்டபிள் பதிலா? இயேசு அது ஆமா இருக்கு இல்லைன்றது ஒரு பக்கம் நம்ம ஏற்கனவே கேட்ட பிரசங்கத்தின் மூலம் ஆன்சர் பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு பிராக்டிக்கலா ஒரு திங்க் பண்ணி இந்த சப்ஜெக்ட், இந்த வசனத்தினுடைய ஆழத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமை சொல்லுங்க. வாட்ஸ் ஜீசஸ் ஆன்சர், ஜீசஸ் ரிப்ளை? ஜீசஸ் ரிப்ளை பண்ணும்போது என்ன? அப்போ அவருடைய மாம்ச பசிக்கான ஒரு பதிலை இயேசு சொல்லலை. மாம்ச பசிக்கான பதிலை இயேசு சொல்லலை. அவர் பிசிக்கல் ஹங்கரியை மாற்றுவதற்கான பதிலை இயேசு சொல்லலை. இயேசு சொல்ல, அதுக்கு பதிலாக இயேசு என்ன ஆன்சர் பண்ணுறார்? ஒரு ஆன்மீக பசி இருக்குது, அந்த ஆன்மீக பசி போகிறதுக்கான தீர்வு என்ன என்பதை இயேசு சொல்லுகிறார். அப்போ பிசாசு மாம்சத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஆவிக்குரியதை குறித்து பேசுகிறார். பிசாசு எதை குறித்து பேசுகிறான்? மாம்சத்தை குறித்து பேசிட்டு இருக்கிறான். மாம்சத்தின் பசியை குறித்து பேசிட்டு இருக்கிறான். உன் மாம்சத்துல பசி இருக்குது, அதை தீர்வுக்கு என்ன பண்ண போற? அதை நீ செய்ய, அதுக்கு உன்னிடத்துல ஒரு பலன் இருக்கு, உன்னிடத்துல ஒரு கிருபை இருக்கு, உன்னிடத்துல ஒரு வரம் இருக்குது, உன்னிடத்துல ஒரு அபிஷேகம் இருக்குது. அதனால ஒரு மாம்சத்தின் தேவை சந்திக்கப்பட்டுரும், ஒரு மாம்ச பசி போயிடும், அதற்கு நீ ஏதாவது செய் என்று பிசாசு இயேசுவோடு பேசும் பொழுது இயேசு சொல்லுகிறார். ஆவிக்குரிய விஷயத்தை, ஆத்மாக்குரிய விஷயத்தை இயேசு பேசுகிறார். நல்ல கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ரெண்டு விதமான ஸ்ட்ரகிள் இருக்குது, ரெண்டு விதமான ஸ்ட்ரகிள். இதில் இதை நம்ம மேற்கொள்ள முடியாததுனால தான் நம்ம இன்றைக்கு நிறைய விஷயத்தில் தோற்று போகிறோம். இன்றைக்கு நான் உங்ககிட்ட கேட்குறேன், எத்தனை முறை உங்கள் உலக வேலையில் செய்யும் உலக வேலையை செய்யும்போது பல மணி நேரங்கள் பிந்தி சாப்பிட்ருக்குறீங்க, பல மணி நேரம் அந்த வேலையில் பிந்தி உட்கார்ந்துருக்குறீங்க, சாப்பாட்டையும் மறந்து அது சாப்பிடுவதற்கு நேரம் இல்லாமல், சாப்பிடுவதற்கு முடியாமல், சாப்பாடு பெரிய பைக்குள்ள தான் இருக்கும், திறந்து சாப்பிடக்கூட முடியாமல் அந்த உலக வேலைக்காக, உலக எஜமானுக்காக, உலக படிப்புக்காக, உலக காரியத்துக்காக அந்த உலக பசியை கூட நீங்கள் அப்படியே பொறுத்துக்கிட்டு அப்படியே இருந்திருப்பீங்க. ஆனால் கொஞ்சம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. சபையில் பாஸ்டர் ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா பிரசங்கம் பண்ணுறாரு, சபையில் கொஞ்ச நேரம் பாஸ்டர் கூட கொஞ்ச நேரம் நிற்க வச்சு ஆராதனை நடத்துகிறாரு, கூட கொஞ்ச நேரம் முழங்கால் படி வச்சு ஆராதனை நடத்துகிறாரு, சபையில் கொஞ்சம் பிந்துதுன்னு சொன்னால் எத்தனை விசுவாசிகள் உலக பசியின் காரியத்தில் இருந்ததை காட்டிலும் ஆன்மீகத்தில் ஆவிக்கரிய காரியத்தில் இருக்கிறேனே, நான் இதில் நான் எப்படி இருக்கிறேன்? இப்போ தான் எனக்கு ரொம்ப பசி உண்டாகுது. சபைக்கு வரும்போது என்ன உண்டாகுது? ரொம்ப பசி உண்டாகுது. பாஸ்டர் கரெக்டாக முடிக்கலை, நான் காலையில் வேறு சாப்பிடாமல் வந்துட்டேன். நீ எத்தனை நாள் சாப்பிடாமல் காலேஜுக்கு போனேன், எத்தனை நாள் சாப்பிடாமல் ஆஃபீஸுக்கு போனீங்க, எத்தனை நாள் சாப்பிடாமல் சாப்பாட்டை கையில் வச்சுட்டு சாப்பிடாமல் உட்காந்துருந்தீங்க, அப்போல்லாம் அந்த பசி வரலல்ல? அப்போ எனக்கு என்ன போராட்டம்? என் மாம்சத்துக்கும் ஆவிக்கும், என் ஆத்மாவுக்கும் மாம்சத்துக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் போயிட்டே இருக்குது, ஒரு ஸ்ட்ரகிள் போயிட்டே இருக்குது. இதை என்னால் ஓவர் கம் பண்ணுவதற்கு கர்த்தர் நிறைய வழியை கொடுத்துருக்கிறார், நிறைய வார்த்தையை கொடுத்துருக்கிறார், நிறைய வல்லமையை கொடுத்துருக்கிறார். ஆனால் அதை நான் பெற்றுக்கொள்ளலை, அவ்வளோதான்.
ஸ்டேஷன்ல போய் ஒரு ட்ரெயினுக்காக 1.5 மணி நேரம் காத்திருந்து ட்ரெயின் ஏறினா எத்தனை பேர் சொல்லியிருக்கிறோம், 2 மணி நேரம் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பஸ் ஏறினா எத்தனை பேர் சொல்லியிருக்கிறோம். ஆனால் சபையில் ஒரு 20 நிமிஷம் நின்று ஆறா நடத்துறதுக்குள்ள வாலிப பிள்ளைகளும் சக்குன்னு உட்காந்துக்கிறாங்க. இங்கே வந்தால் தான் சிலருக்கு மயக்கம் வருதான், இங்கே வந்தால் தான் டயர்ட் ஆகுதான், இங்கே வந்தால் தான் சரீரத்தில் அப்படின்னா இந்த சாத்தான் பிசாஸ் இருக்கானே இந்த மாம்சத்தை வச்சு ஆவியோடு போராடி கொண்டிருக்கிறான், இந்த மாம்சத்தை வைத்து ஆவியோடு போராடி கொண்டிருக்கிறான். இதை விசுவாசியாக நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் பிசாசு உங்களை வஞ்சித்து விடுவான். அதனாலதான் ஜபிக்க போகும்போது தான் பலவீனம் வருது, ஊழியத்துக்கு கிளம்புறது தான் பலவீனம் வருகிறது, கர்த்தருக்காக ஒன்று செய்யும் பொழுதுதான் பசி பலவீனம் சோர்வு எல்லாத்தையும் பிசாசு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துக்கிறான். நம்ம நினைச்சுக்கிறோம் இது நேச்சர் இல்ல. அதனாலதான் இயேசு பிசாசுக்கு ஆன்சர் பண்றார், பிசாசுக்கு ஆன்சர் பண்றார். அவருடைய வயிற்று பசியை போக்குறது இயேசு சொல்லலை, தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை எங்கேருந்து எடுத்தார், உபாகமத்தின் புஸ்தகம் 8 எடுத்தார். இயேசுக்கு இந்த வசனத்தை எங்கேருந்து எடுத்தார், உபாகமத்தின் புஸ்தகம் 8:3 வாசிங்க. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, அவர் சிறுமைப்படுத்தி பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று உனக்கு உணர்த்தும்படி. நல்ல கவனிங்க, உணர்த்தும்படி அந்த வார்த்தையில சொல்லி என்னபடி உணர்த்தும்படி வாசிங்க. நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். பிதாக்கள் அறியாமல் மன்னாவினால் போஷித்தார், அதாவது ஆண்டவர் போஷிக்கிறவர், தன் வார்த்தையினால் போஷிக்கிறவர். மோசே சொல்லுகிறார் உங்களுக்கு நாளைக்கு அப்பம் கிடைக்கும் வார்த்தை, நாளைக்கு உங்களுக்கு உணவு கிடைக்கும் வார்த்தை. எங்கிருந்து உணவு கிடைக்கும், எங்க போய் வாங்கும்? இப்போ இயேசுவின் அற்புதத்தையும் வனாந்தரத்தின் அப்பத்தின் அற்புதத்தையும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி பாருங்க, ஒரு ஈக்குவல் பண்ணி பாருங்க. இப்போ இவங்க கேட்டவரை அவங்க மனசுல இருந்திருக்கும், எங்க போய் ஒரு மாவு வாங்கிட்டு வருவாரு, எங்க போய் மாவு பசிவாரு, எங்க போய் ரொட்டி சுடுவாரு, இத்தனை 100,000 பேருக்கு எப்படி கொடுப்பாரு, இதை எல்லாம் இதுக்கு பார்க்கும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை அந்த இடத்துல நடைபெறுகிறது நிறைவேறுகிறது. அவர் வானத்திலிருந்து வந்த அந்த மன்னா என்கிற அப்பற்றினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் திருப்தி ஆனார்கள். இந்த 4 மற்றையும் 4 உபாகமம் 8 பயன்படுத்தப்பட்டிருக்க ஒரு வார்த்தை, இயேசுக்கு பசி உண்டாயிற்று. அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவர் பசியினால் வருத்தி. இன்னொன்னையும் கவனிக்கணும், இந்த பசி ஒன்று இருக்கிறதுனால தான் நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த பசி மட்டும் இல்லைன்னா நம்ம ஒரு காட்டுவாசியாக சும்மா எங்கே காட்டில் கடந்திருப்போம், ஒரு மனுஷனாகவே இருந்திருக்க மாட்டோம். நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ ஞானம் உள்ளவர் பாருங்க, நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ ஞானம் உள்ளவர், எவ்வளோ ஞானம் உள்ளவர். ஏங்க 1 மாதம் 1,00,000 சம்பாதிச்சா 1,00,000 சாப்பாட்டுக்கு செலவு பண்ணுறோம் இல்லை, 1,00,000 சாப்பாட்டுக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம சாப்பிட்றது காலையில் 2 இட்லி, அவசரமாக சாப்பிட்டா 1.5 இட்லி, அதை குறைச்சி சாப்பிட்றவங்களுக்கு சொல்கிறேன், 8 இட்லி நீங்கள் சாப்பிட்றத சாப்பிடுங்க, காலங்கள் இருக்கும்போது சாப்பிட்டுக்கோங்க. அதெல்லாம் ஒரு காலத்தில் 16 இட்லி சாப்பிட்றவங்களை கிண்டல் பண்ணுவோம், நீ இருக்கும்போது நல்லா சாப்பிட்டுக்கோ. அந்த பசின்ற ஒன்றை கத்த நமக்கு வச்சிருக்கிறார், ஃபிசிக்கலாக ஃபஸின்ற ஒன்று வச்சுருக்கிற, அதனால தான் ஓடிக்கிட்டே இருக்கோம், அதனால் ஓடிக்கிட்டே இருக்கோம் எப்படியா சாப்பிட்றணும், சம்பாதிச்சு காசு கொடுத்தா தான் நமக்கு பசிக்கு ஏதாவது கிடைக்கும். அப்போ பசின்னு சாப்பிட வரும்போது கொஞ்சம் இருக்கிறது இடம் இருக்கணும், உடுக்கிறது துணி வேணும், அப்புறம் பசிக்காக வேலைக்கு போனால் பைக் வேணும், ஒன்று அடிஷ்னல் தேவை உள்ள சேர்ந்து வருது இல்லையா, சேர்ந்து வருது, அதெல்லாம் கூட ஆடட் ஆகுது. ஆனால் எல்லாத்தையும் சுற்றி வளைச்சி பார்த்தா என்னதான், சரீரத்தின் பசியை குறித்து நினைக்கிற நான், சரீரத்தில் ஒரு பசி இருக்கிறதை உணர்கிற நான், என் ஆத்மாவில் ஏன் பசி இல்லை என்பது தான் இன்றைக்கு கேள்வி. எனது ஆண்டவர் சொல்கிறார், நீ வானத்தின் மன்னாவியினால் புசி சாப்பிட்டிருந்தாலும் உன் பிதாக்கள் மரித்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுது, நீங்கள் வானத்திலிருந்து வந்த இயேசு கிறிஸ்துவாகி அப்பத்தை புசித்தால் மறைக்க மாட்டீங்கன்னு சொல்லுது. இந்த சரீரத்தின் மரணத்தை குறித்து இயேசு பேசவில்லை. அப்போ இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, இன்னொரு நித்திய ஜீவன் இருக்கிறது என்பதை இயேசு தெளிவாக பேசுகிறார். இன்றைக்கு விசுவாசி நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக உலகத்தின் காரியங்கள் எல்லாம் அந்தந்த காரியம் அதெல்லாம் நடக்கணும், அதில் எந்த மாற்றமும் இல்லை, நடக்கணும், அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் வெறும் வயிற்று பசிக்கு ஓடுற ஆளா, ஆன்மீக பசிக்காகவும் ஆண்டவரை தேடுகிறவர்களா, அதை தான் முடிவு பண்ணணும். ப்ரைஸ்லாம் வெறும் வயிற்று பசியை தீர்க்கறதுக்கு மட்டும் உலகத்தை நான் வாழ்ந்து முடிச்சேன்னா நான் உலகத்துக்காக வாழ்ந்து உலகத்தில் முடிச்சிருவேன். நம்ம எல்லாருக்குமே அறிந்த ஒரு நல்ல சத்தியம்,
நான் மரணத்துக்கு பிற்பாடு ரெண்டில் ஒரு இடத்துக்கு தான் போக முடியும். ஒன்று பரலோகம் போகணும், நரகம் போகணும். இந்த நம்பிக்கை இருக்கா இல்லையா? முதல்ல மரிச்சா எங்கே போகணும்? ஒன்று சபைக்கு வந்ததுனால பரலோகம் தான் போவாங்க அப்படின்றலாம் சலனத்தில் நிச்சயம் கிடையாது. உபதேசம் என்ன சொல்லுகுது, வசனம் என்ன சொல்லுது மிக முக்கியம். சரி, இந்த இடத்துல இப்போ இயேசு தன்னை குறித்து சொல்லுகிற ஜீவ அப்பம் என்ன சொல்கிறார்? இப்போ உங்களுக்கு மாம்சத்தின் அப்பம் வேணுமா, ஜீவ அப்பமாகி இயேசு வேணுமா அப்படின்னு கேட்டால், தப்புன்னு இயேசு தான் வேணும்னு மொட்டையே சொல்லிடக்கூடாது. அதுக்குன்னு பிரெட் இல்லாமல் வாழ முடியாது. ஜீவ பிரெட்டும் வேணும், பிரெட்டும் வேணும். ஒரு மாம்ச பிரகாரமான ஆகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு இது வேணுமா இயேசு வேணுமா அப்படின்னு சொன்னால், சும்மா நம்ம மனுஷரை பிரியப்படுத்துவதற்கு உனக்கு இயேசு வேணுமா இது வேணுமான்னு கேட்கும்போது மனுஷரை பிரியப்படுத்துவதற்கு சனத்தில் பேசும், அப்படிலாம் பேசுறதில்ல. நியாயமானதை, சரியானதை, நீதியானதை நம்ம சரியாக பேசணும். ஆமாம், நீங்கள் உலக பிரகாரம்னா அப்போ உங்களுக்கு தேவைன்னு இயேசுக்கு தெரியும். அதனால தான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தான் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவர்களை சோதிக்கும்படி அவர் செய்தார். அவருக்கு தெரியும் உங்களுக்கு பசி வரும், உங்கள் பசியை ஆற்றணும், உங்களுக்கு தேவை இருக்குது, உங்கள் தேவையை சந்திக்கணும். இயேசுக்கு நல்லாவே தெரியும். அதே நேரத்தில் உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்குறார், நீங்கள் வெறும் பசிக்காக, உலக மாம்ச பசிக்காக ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? எப்போ உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய பசிக்காக ஓட ஆரம்பிக்க போகிறீங்க? ஒரு ஆன்மீக பசிக்காக எப்பொழுது ஓட ஆரம்பிக்க போறீங்க? ஆன்மீக பசி உனக்குள் எப்பொழுது வரும்? இயேசுவாகி என்னை, ஜீவ அப்பமாகி என்னை ருசிப்பதற்கு எப்போ ஒரு பசி வரும்? ஜீவ அப்பமாகி என்னை புசிப்பதற்கு உனக்கு எப்போ பசி வரும்? என்னை புசித்தாத உனக்கு நித்திய ஜீவன். புசித்தால்ங்கிற வார்த்தையை இன்னொரு விளங்கிக் கொள்கை, ருசித்தால் கற்ற நல்லது என்பதை இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிக்கிற விஷயம். இப்போ இயேசுவை பற்றிய விஷயத்தில் நான் இயேசுவை எப்படி இருக்கு, இயேசு எதற்கு, இயேசு எதற்குன்னா, என் ஆத்தும பசியை போக்குறவர் இயேசு என்று நீங்க சொல்ல முடியுமா? ஆத்தும பசி வந்தா தானே, இன்னைக்கு ஆத்தும பசியே இல்லை, பசி இல்லைன்னு உணர்வு இல்லை. ஆனால் உலகத்துல ஒரு குழந்தை ரெண்டு நாள் சாப்பிடலன்னா உடனே ஒரு ஸ்பெஷலிஸ்ட கூட்டு போயிடுறோம். வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளை யாராவது சாப்பிடல, யாரா இருந்தாலும் சரி, ரெண்டு நாள் சாப்பிடல, மூணு நாள் சாப்பிடல, பசி எடுக்கலையாங்க, சாப்பாடு பிடிக்கலையாங்க அப்படி அப்படின்னு சொன்னா, பசி எடுக்கல சாப்பாடு பிடிக்கலன்னா எந்த ஸ்பெஷலிஸ்ட போய் பார்த்து, டாக்டரை போய் பார்த்து பசி எடுக்க வைக்க முடியும்? பசிக்கு என்ன மருந்து கொடுக்க முடியும்? அதுக்கு என்ன செய்ய முடியும்? நம்ம முயற்சி எடுக்கிறனா, எனக்கு ஜெபிக்க வாஞ்ச இல்லை, வசனத்துல வாஞ்ச இல்லை, சபைக்கு வரதுல வாஞ்ச இல்லை, ஊழியத்துல வாஞ்ச இல்லை, இதுல எல்லாம் வாஞ்ச பசி இல்லை. அந்த பசியை குறித்து நான் நினைக்க நினைச்சு பார்த்தனா, ஆனா பிசாசு என்ன பேசிட்டு இருக்கிறான், கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும், உன் பசி போயிடும். பிசாசு என்ன சொல்றான், நீ எப்போது உலக வேலையே போய் செஞ்சிட்டு, உலக வேலையிலே உட்காந்துட்டு, கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்துட்டு, லேப்டாப் முன்னாடியே உட்காந்துட்டு, ஆபீஸ்லேயே போய் சேர்ல உட்காந்துட்டு, ஏசி ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு, அல்லது உலக காரியத்தில் உலகத்துல வேலையிலே உட்காந்துட்டு, பிசாசு அந்த பசி அந்த பசி அந்த பசியை, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய பசி உண்டாக வேண்டும். இல்லாவிட்டால் என் ஆத்மா ஒவ்வொரு நாளும் செத்து போயிட்டு இருக்குது. என் உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் செத்து போயிட்டு இருக்கிறான். நான் உள்ளான மனுஷன் செத்து போயிட்டு இருக்கிறத நான் உணராம, நான் புரிஞ்சிக்காம, எனக்கு உலக வேலைகள் நிர்பந்தம் இருக்க தான் செய்யுது, தேவை இருக்க தான் செய்யுது. ஆனால் நான் எப்படி ஜெயிக்கணும்? அதை ஜெயிக்கிறதா தான் நான் கர்த்தருக்காக இருக்க முடியும். அப்ப இயேசுக்கு இதை குறித்து டீல் பண்ணி பேசுறார். எப்பா வெறும் வயிற்று பசிக்காக ஓடாத, நான் ஒரு ஜீவ அப்பமாக இருக்கிறேன், நீ என்னை ஆன்மீக பசி என்னை தேட வேண்டும் என்பதை தான் இந்த இடத்துல இயேசு பேசுகிறார். இதை பேசும்பொழுது இப்ப இயேசு என்ன இது இந்த விஷயத்தை குறித்து டீல் பண்ணி பேசுறார், நான் வானத்துல இருந்த அப்போ அதுதான் வசனத்தெல்லாம் சொல்லி ஜீவ அப்பம் நானே, இதெல்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்குது. இதை பேசின உடனே இப்போ தேவனை தேட வேண்டும், இயேசுவை தேட வேண்டும், இயேசுவை புசிக்க வேண்டும் என்பதை அன்றிருந்த முதல்ல யூத ஜனங்களிடத்தில் இயேசு பேசுகிறார். அதுக்கு பின்னாடி 60 வசனத்துக்கு மேல பாத்தீங்கன்னு சொன்னா, தன் சீஷரிடத்தில் கொஞ்சம் அடிஷனலா பேசுறார். 60 வசனத்துக்கு மேல தன் சீஷரிடத்தில் அடிஷனலா பேசுகிறார். இப்போ இந்த ஆன்மீக காரியத்தை, ஆவிக்குரிய காரியத்தை இயேசு பேசும் பொழுது அந்த ஜனங்கள் சீஷனுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? ஆனா இதுல தெளிவா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இயேசு எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவில் ஒரு அனுபவம் எனக்கு தேவை, இயேசு கிறிஸ்துவை ஜீவ அப்பமாக. இப்ப இதுல விஷயம் என்னன்னா, இப்ப நானும் கூட இப்ப இவ்வளவு தூரம் பேசிட்டு பாத்தீங்கன்னா, இதுல பாதி பேருக்கு நான் பேசுனது புரிஞ்சுக்கிட்டே புரிஞ்சிருக்காது. தமிழ் புரியும், வார்த்தை புரியும், பாஸ்ட் என்ன இன்னைக்கு வெறும் அப்பம் அப்பம்னு சொல்லிட்டு இருக்காரு, சிஸ்டர் வெறும் ரொட்டியா வாங்கி கொடுத்துட்டாங்களா, இல்ல ரொட்டியா வாங்கி வச்சிருக்காங்களா, இல்ல ஏதோ ரொட்டி கடை பிசினஸ் பண்ண வந்திருக்காரா
அப்படின்ற மாதிரி இந்த ரொட்டி ரொட்டி மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். ஒருவேளை வீட்டில் யார்ட்டே போனது இன்றைக்கி என்ன பாஸ்டர் பேர் ஏதோ ரொட்டி ரொட்டின்னு சொன்னார், அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? இது வந்து இது புதுசாக இல்லை. ஆனால் இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டவங்களுக்கு இதே நிலைமை தான். பரலோகத்தில் வந்த இயேசு பிரசங்கம் பண்ணும்பொழுதே ஒரு கூட்டம் அப்படி தான் கேட்டுட்டு உட்காந்துட்டுச்சு. இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டுட்டு அப்படி தான் உட்காந்துட்டு இருந்தது. அப்போ இயேசுவின் பிரசங்கம் அவங்களுக்கு புரியலை. என்ன புரியலை? அஞ்சப்போ ரெண்டு மீனை கொடுக்கிறது புரிஞ்சது, ஆனால் பரலோகத்தில் ஒரு அப்பம் அனுப்பப்பட்டிருக்கிறது, இயேசு தான் அந்த அப்பம். இயேசுவாக அப்பத்தை நீ புசிக்க வேண்டும், ருசிக்க வேண்டும், அப்பொழுதுதான் நித்திய ஜீவன் உண்டுன்னு சொன்ன உடனே அவனுக்குள் நிறைய குழப்படி. அந்த யூத ஜனங்கள், யூத ஜனங்களுடைய அவங்க மனசில் ஏற்கனவே நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, நிறைய டாக்டரின்ஸ் இருக்குது, நிறைய உபதேசம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை மனசில் வச்சுக்கிட்டு இவனுக்கு ஒரே குழப்பம், இவனுக்கு ஒரே குழப்பம். என்ன அவங்களோட ரியாக்ஷன் இருந்தது? இப்போ சபைக்குள் இருக்கிற ரியாக்ஷன் என்னவா இருக்குது தெரியுமா? முதல் முதல்ல சொல்லப்படும் யூதர்கள் இதை குறித்து முறுமுறுத்தார்கள் அப்படின்னு சொல்லி 41-43 வரை இருக்கிற வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் முறுமுறுத்தார்கள். சபைக்குள்ள என்ன நடக்குன்னா உலக ஆசீர்வாதத்தை குறித்து உலகத்தில் ரொம்ப நல்லது குறித்து சொல்லும்போது எமோஷனல் ஆகிறது, உற்சாகம் ஆகிறது, வாஞ்சை வர்றது இருக்கக்கூடிய நிலையில் வெறும் ஆவிக்குரிய விஷயம் என்று சொல்லும் பொழுது நமக்குள் ஒருவேளை வெளிப்படையாக அந்த முறுமுறுப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனசுக்குள் ஒரு முறுமுறுப்பு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அவருடைய வாழ்க்கைக்குள் முறுமுறுப்பு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அவருடைய தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய காரியங்கள், ஆன்மீக காரியங்கள் வரும்பொழுது என் வாழ்க்கையில முறுமுறுப்பு வந்தால் என் ஆத்மாவிலே நான் ஒரு இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் பூமிக்கு வந்தது நோக்கம் அஞ்சப்போ ரெண்டு மீன் 5000 பேருக்கு ஆசீர்வத்து கொடுப்பது அல்ல. அப்படி அஞ்சப்போ ரெண்டு மீன் 5000 பேருக்கு கொடுத்த உடனே அந்த பப்ளிக் என்ன பண்ண தெரியுமா? இவர் தான் எங்களுக்கு ராஜான்னு சொன்னான். அவரை ராஜாவாக ஏற்படுத்தும்படி, யாராக ஏற்படுத்தும்படி? ராஜாவாக ஏற்படுத்தும்படி. 15:6-15 ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து. நல்ல கவனிங்க, நீங்க சோறு போட்டா நீங்க தாங்க ராஜா, நீங்க டிரெஸ் எடுத்து கொடுத்துட்டா நீங்க தாங்க ராஜா, நீங்க புடவை எடுத்து கொடுத்துட்டா நீங்க தாங்க ராஜா, நீங்க சட்டை எடுத்து கொடுத்துட்டா நீங்க தாங்க ராஜா, உலக ஆசீர்வாத உலக மக்களுக்கு கொடுத்துட்டா நீங்க தான் ராஜா. ஆனா பரலோகத்தில் தேவன் இருக்கிறார், அந்த தேவனை விசுவாசிங்கண்ணா. இந்த ஆள் எதுக்கு லாய்க்கில போ. ஆனால் சபையினுடைய நோக்கமே சர்ச்சை ஆண்டு எதுக்கு வச்சிருக்கிறா? உங்கள் ஆத்மா இயேசுவை கொடுக்க தான் வச்சிருக்கிற, ஜீவ அப்பத்தை கொடுக்க தான் வச்சிருக்கிற. எதுக்கு வச்சிருக்கிற? ஜீவ அப்பத்தை கொடுக்க வச்சிருக்கிற. இயேசு கிறிஸ்து உலக பிரகாரமான எல்லாவற்றையும் கொடுத்தாலும் சமயத்திட்டு போய் பேசும்போது தண்ணியை குறித்து பேச போற அங்கே போய் சொல்றாரு உனக்கு ஒரு ஜீவ தண்ணீர் வச்சிருக்கிறப்பா அப்படிங்கிறார். என்ன வச்சிருக்கேன்? அப்போ அன்னைக்கு அந்த சமயஸ்திரிக்கு புரிஞ்சிருக்காது. எப்போ புரிஞ்சது? பிந்தி தான் புரிஞ்சிருக்கும். உங்களது ஜீவ தண்ணீர் நதிகள். ஆமாம், இன்றைக்கு நான் ஆவிக்குரிய விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறேன். புரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது தான் இயேசு சொல்கிறாரு நீ விசுவாசி. புரிந்து கொள்வதற்கு நேரம் எடுத்து நீ புரிந்து கொள்ளாமல் இருப்பது இல்லாமல் போவதற்கு ஆண்டுடைய வார்த்தை விசுவாசி, ஆண்டுடைய உபதேசத்தை விசுவாசி, ஒரு ஊழியன் மூலமாக சொல்லிக் கொடுக்கறது விசுவாசி, நீ வேதத்து மூலம் சொல்லிக் கொடுக்கறது விசுவாசி. எனவேதான் இயேசு சொன்ன நீ விசுவாசி என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த இடத்துல பல இடங்களில் விசுவாசம் என்கிற வார்த்தை வருது. ஆனால் இவர்களுக்கோ அஞ்சப்போ ரெண்டு மீன் விஷயத்தில் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனால் ஜீவப்போ நான் தான், என்னை புசிக்கணும், நீ இயேசு நான் தான், என் மீது உனக்கு தாக வரணும், என் மீது உனக்கு வாஞ்சி வரணும், இயேசுவாக என் மீது உனக்கு பசி வர வேண்டும் என்று சொன்ன உடனே என்ன வந்துச்சு? முறுமுறுப்பு வந்துச்சு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய பசி தேவை. ஞாயிற்றுக்கிழமை காலையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6 நாட்கள் வேலை செய்யுங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துட்டார். 6 நாட்கள் வயிற்று பசிக்காக வேலை செய்யுங்க, 6 நாட்கள் வயிற்று பசிக்காக போங்க, தாராளமாக போங்க, எவ்வளோ நாளும் செய்யுங்க. ஆனால் உங்கள் ஆன்மீக பசிக்காக ஒரு நாள் இயேசுவின் அப்பத்தை புசிக்க வாங்க. இயேசுவின் அப்பத்தை அல்ல, இயேசுவையே புசிக்க வாங்க. ஞாயிற்றுக்கிழமை கெப்பாசிட்டி கொடுக்குற செய்தியை மறுபடியும் ஒருவரை தியானிச்சாலே அது அன்றைக்கு ஒரு அப்பமாக மாறும், அன்றைக்கு ஒரு ஆன்மீக பசியை தீக்கும். உலக ஜனங்கள் ஆன்மீக பசியை தீக்கலாம் போலங்க, ஆனால் கர்த்தர் நம்மை ஆன்மீக பசியை தீர்க்கும்படி தான் கர்த்தர் நம்ம அழைச்சிருக்கிற. நீ எங்கேயோ தவறான ஒரு பலவீனத்துக்குள் ஆவிக்கிற விதத்தில் போய் கொண்டிருக்கிறாய். எப்படி சரீரத்தில் ஒரு பசி வராமல் இருப்பதற்கு வேற ஏதோ ஒன்று என் சரீரத்தை அமை கெடுத்து கொண்டிருக்கிற, அதே மாதிரி உன் ஆவியை ஒரு ஆத்மாவை வேற ஏதோ ஒன்று கெடுத்துட்டு இருக்குது, வேற ஏதோ ஒன்று கெடுத்துட்டு இருக்குது. ஒரு சரியில்லாத நண்பர்களுடைய கூட்டமாக இருக்கலாம்,
இதுதான் இல்ல ஒருவேளை நான் உங்களுக்கு சும்மா உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். இப்ப நான் பேசும் பொழுது ஆவியானவங்க மனசுல சொல்லிட்டு இருப்பா, இதுதான் உன் ஆவிக்குரிய பசியை கெடுத்துட்டு இருக்குது. அப்ப இயேசு அந்த இடத்துல பிசாசு மாம்ச பசியை குறித்து பேசுகிறான், அவன் மாம்சத்தை குறித்து பேசுகிறான், இயேசு ஆவிக்குரிய காரியத்தை குறித்து பேசுகிறான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆவிக்குரிய பசி நமக்குள் உண்டாவதாக. ஆனால் ஆவிக்குரிய காரியத்தை பேசும்பொழுது என்ன பண்றாங்க? முறுமுறுத்தாங்க. 52 ஆவிக்குரிய காரியத்தை பேசும்பொழுது வாக்குவாதம் பண்ணுகிறாங்க. உடனே சீஷருடைய ரியாக்ஷன், சீஷர் இடத்துலயும் 61 அதே முறுமுறுப்பு இருந்தது. சீஷர் என்று சொல்லப்படுறது யாரு? ஒரு சாதாரண விசுவாசியருங்க நிலையை விட்டுட்டு, எனக்கு ரொம்ப நல்லா பைபிள் தெரியும், எனக்கு நல்லா வசனம் தெரியும், எனக்கு நல்லா ஜபிக்க தெரியும், எனக்கு நல்லா ஜப நடத்த தெரியும், எனக்கு நல்ல வேத அறிவு இருக்குது, எனக்கு நல்ல ஊழியம் கூட உரளை செய்யறேன்னு சொல்ல பாத்தீங்களா, இவர்களுக்குள்ள இந்த உருமுறுப்பு வரும். ஏன்னா இயேசு அப்பம் என்பதை புரிந்து கொள்ளவில்லை, ஆன்மீக பசி என்பதை புரிந்து கொள்ளவில்லை. இயேசுவாக அப்பத்தை புசித்தால்தான் நித்திய ஜீவனுங்கிற உபதேசம் அவர்கள் மனதை ஏற்றுக்கொள்ளவில்லை. என் சபைக்குள் இருக்கிற விசுவாசிகள் எங்க போகணும்? பரலோகத்துக்கு போகணும். நரகத்துக்கு போறதா தான் எதனால பிரசங்கம் பண்ணலாம். நான் பண்ற பிரசங்கத்தை கேட்டு நரகத்துக்கு நீங்க போகலாம், பரலோகத்துக்கும் போகலாம். நான் உங்களுக்கு விருப்பமானதை பேசினா நீங்க நரகத்துக்கு போவீங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லாததை பேசினா நீங்க பரலோகத்துக்கு போவீங்க. நீங்க விரும்பினதை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு போவீங்க. நீங்க விரும்பாத எல்லா சாப்பாட்டையும், வீட்டில் பிடிக்காத சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஹெல்த்தியா இருப்பீங்க. என்ன உண்மையா பொய்யா? பிசாசு கேட்டால வயிற்று பசி ஆற்றுறதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்திருக்கிற ஜீசஸ்? வாட் எஃபர்ட் யூ டுக் ஃபார் யுவர் ஸ்டமக் ஹங்க்ரி? டூ சம்திங். யூ ஹேவ் நாலேஜ், யூ ஹேவ் எஜுகேஷன், யூ ஹேவ் மணி, யூ ஹேவ் அத்தாரிட்டி, யூ ஹேவ் எவ்ரி திங், யூ கேன் டூ எனி திங் ஃபார் யுவர் ஹங்க்ரி. வை ஷுட் நாட் கீப் குவைட். ஏசு அப்படியே ஸ்பிரிச்சுவலா திருப்பி அடிக்கிறார் அவனை. தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான். ஒருவர் உங்களை பார்த்து எப்படிங்க இப்படி சந்தோஷமா இருக்கிறீங்க, எப்படிங்க இப்படி மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, எப்படிங்க இதுக்கு சிரிச்ச முகமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்களா? யாரா உங்களை பார்த்து எப்படி நீங்க இப்படி மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, எப்படி இப்படி சந்தோஷமா இருக்கிறீங்க, எப்படி இப்படி கவலம் இல்லாம இருக்கிறீங்க, எப்படி இப்படி இருக்கிறீங்க, யாரா உங்களை பார்த்து கேட்டிருக்காங்களா? அப்படி கேட்கலன்னா நீங்க கிறிஸ்துவுக்குள் சரியா இல்லைன்னு அர்த்தம், நீங்க வசனத்துக்குள்ள சரியா இல்லைன்னு அர்த்தம், உபதேசத்துக்குள்ள சரியா இல்லைன்னு அர்த்தம். கேட்கல? அப்போ மூஞ்சி சரியில்லை, மூஞ்சிய சரி பண்ணுங்க. ஏன்னா ஆத்மா பலவீனப்பட்டு போச்சு, ஆத்மா செத்து போச்சு, ஆத்மாவில் ரத்தம் குறைஞ்சி போச்சு, மூடி முகம் ஆவிக்குரிய முகம் வாடி போச்சு. ஆத்மாவில் பலன் அடைஞ்சிட்டா, ஆத்மாவில் வல்லமை ஆயிட்டா உங்களை பார்த்து கேட்பாங்க, என்ன பிரதர் இவ்வளோ கஷ்டம் இருக்குது நீங்கள் பாட்டுக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க, என்ன சிஸ்டர் இவ்வளோ பிரச்சனை இருக்குது நீங்கள் பாட்டுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, நீங்கள் பாட்டுக்கு அவங்க பாஷையில் கேட்பாங்க ஜாலியாக இருக்கிறீங்கன்னு கூட கேட்பாங்க, நீங்கள் கவலையே பட மாட்டீங்களா? உடனே அவங்க முன்னாடி ஒரு அழுது காமிச்சிடக்கூடாது. அன்பு விசுவாசிகளே, அவிசுவாசி முன்னாடி போய் உலக கவலைக்காக அழாதீங்க, அவிசுவாசிகள் மத்தியில் போய் உலக பிரச்சனையை சொல்லி அழாதீங்க. அப்போ அவங்க நினச்சிக்குவாங்க உனக்குள்ளே ஏசு இல்லைன்னு நினச்சிக்குவாங்க, உனக்குள்ளே ரட்சிப்பு இல்லைன்றது, ரட்சிப்புன்னு தெரியாது அவங்களுக்கு. தோத்திரம். ஆண்டவர் இருந்தால் அவன் எது இருந்தால் இல்லாவட்டியும் கர்த்தர் முகத்தை மகிழ்ச்சியாக வைப்பார். எனக்குள் ஒரு ஆவிக்குரிய பல கிறிஸ்து அப்பமாக இருந்தால், கிறிஸ்து எனக்கு ஆகாரமாக இருந்தால், அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிறிஸ்து என் உணவாக இருந்தால், அல்லேலூயா, கிறிஸ்துவின் அனுபவம் எனக்கு உணவாக இருந்தால், இன்னும் சொல்ல போனால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்வதற்கு நம்ம புரிந்து கொள்வதற்கு இயேசு சொல்றாரு, வசனம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இயேசு வசனம் பயன்படுத்தும் பொழுது பெண்டட்யூக் என்கிற 5 ஆகமங்கள் தான் இருந்துச்சு. இயேசு வசன வார்த்தை பயன்படுத்தும் பொழுது பெண்டட்யூக் என்கிற 5 ஆகமம் தான் இருந்துச்சு. ஆனா நீங்க புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு 29 புக்ஸ் இருக்கு, நியூ டெஸ்ட்மெண்ட் அடிஷனலாக கொடுத்து, 21 எபிசியல்ஸை கொடுத்து, 4 காஸ்பிள்ஸை கொடுத்து, ஒரு ரெவலேஷன் புக்கை கொடுத்து, உலத்தையும் கொடுத்துட்டு சொல்கிறார், இயர்ஸ் த பிரெட் அப்படிங்கிறார். எப்போ பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு வெறும் பென்டட்யூக்ங்கிற 5 புஸ்தகமாகி பிரெட் தான் இருந்துச்சு. உனக்கு பார் எத்தனை வெரைட்டியாக பிரெட்டை கொடுத்துருக்குறேன். காஸ்பிள் என்கிற வெரைட்டி, புக் ஆஃப் ஆக்ட்ஸ் என்கிற வெரைட்டி, எபிசியல் நிருபங்கள் என்கிற வெரைட்டி, ரெவலேஷன் என்கிற வெரைட்டி. அந்த எபிசியலுக்குள்ளே பவுல் செஞ்ச பிரெட்டு, பேதுரு செஞ்ச பிரெட்டு செஞ்சதுன்னா எல்லாம் ஆண்டவர் தான் கொடுத்தார். எல்லாத்தையும் உலத்தையும் கொடுத்துருக்கிறார். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட் இன் ஸ்பிரிச்சுவல். அன்னைக்கு மோசையின் பிரமாணம், மோசையின் பிரமாணம், மோசையின் ஆகவும், மோசையின் பிரெட்டு மட்டும்தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஜீசஸ் பிரெட்டு நம்ம கையில் வந்துருச்சு. ஆனால் ஜீசஸ் பிரெட் என்ன பண்ணலை? இப்போவோ நமக்கு ரொம்ப அவசரம்னா பழைய ஏற்பாட்டில் தான் தேடுறோம். பழைய ஏற்பாட்டில் வந்து ஏசாய் என்ன சொல்கிறார், இறைமை என்ன சொல்கிறார், நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் சொல்கிற சந்தோஷமாக இருக்குது. இன்னும் பழைய ஏற்பாட்டு பிரெட்டை தான் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்குறேன், மோசையின் பிரெட்டை தான் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டுருக்குறேன். ஏசு கிறிஸ்து பிரெட்டை எப்போ சாப்பிட போகிறேன்? ஏசு கிறிஸ்து கொடுத்துருக்க ஆன்மீகத்தை எப்போ பயன்படுத்த போகிறோம்? புதிய ஏற்பாட்டு உபதேசம் நமக்குள்ளே வரணும், புதிய ஏற்பாடு சத்தியம் எனக்குள் வரணும், புதிய ஏற்பாட்டின் ஆமை காரியங்கள் எனக்குள் வரணும். ஆனால் நானும் உட்காந்து முறுமுறுத்துட்டு இருக்கிறேன். என்ன பண்ணிட்டுருக்கிறேன்
முறுமுறுத்துட்டு இருக்கிறேன். முறுமுறுத்து மட்டும் இல்லை, 60 வசனம் வாசிங்களேன். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். பாஸ்டர் பண்ற பிரசங்கம் கடினமா இருக்கு, எப்படி இருக்குது? ஆமா, கடினமாக இருக்குது. யாருக்காவது நான் பண்றது கடினமா இருக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆத்துமாவில பலன் இல்லாம இருக்கிறீங்க, ஆத்துமால வளராம இருக்கிறீங்க, ஆத்துமால பசி இல்லாம இருக்கிறீங்க. பசி இல்லாதவன்ட்டு பிரியாணியே கொண்டு செஞ்சு கொடுத்தாலும் இதை எப்படி சாப்பிடுவேன் எப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே ஒரு விருந்து வீட்டில் போய் சாப்பிட்டு வந்துட்டாங்கங்க, நீங்களும் பிரியாணி செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லுவான், இதை எப்படி சாப்பிட முடியும்? அப்போது அவன் ஏற்கனவே இதை ஒன்று நிரப்பி இருக்குது, வேறு ஒன்றும் பாதிக்கப்பட்டுட்டான். அதனால் இது உள்ளே போல, ஏன் இன்றைக்கு வசனம் உள்ளே போல? பாஸ்ட் பிரசங்க விளங்கலை, பாஸ்ட் பிரசங்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியல, இந்த சபையில் பண்ணுற பிரசங்க நமக்கு சரிப்பட்டு வரல, இந்த உபதேசம் சரிப்பட்டு வரலன்னா என் ஆத்மாவில் ஏதோ ஒரு பலவீனம் இருக்குது, என் ஆத்மா வேறு எதோ ஃபில் பண்ணியிருக்குது. அந்த இடத்த இயேசு நிரப்பணும், இயேசுன் உபதேசம் நிரப்பணும், இயேசுன் வார்த்தை நிரப்பணும். கடினமான உபதேசம் இந்த இடத்த விட்டு எழுந்துச்சு போனீங்கன்னா நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி உபதேசம் என்பது கடினமாக இருக்குது, உபதேசம் என்பது கஷ்டமாக இருக்குது, இந்த வசனம் என்பது கஷ்டமாக இருக்குது, இதை செய்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஆவியில் பலனற்று போய் அப்படியே வக்கட்ட தொக்கட்ட, அந்த பார்வன் கண்ட பார்வ யோசிப்பு கண்டான்ல ஒரு 7 வக்கட்ட பசு, அந்த வக்கட்ட பசு மாதிரி, அது மெலிந்த பசு. வக்கட்டன விலங்குல சரி, அது என்னது மெலிந்த பசு? என்னது மெலிஞ்சு? எனக்கு ஆவிக்கிறிச்சு மெலிஞ்சு போயிருந்துக்கிட்டு உட்காந்தவொன்னே தூக்கம் வருது பாஸ்டர், நின்னவொடனே கால் வலிக்கு பாஸ்டர், கயிற்று கொடுத்தும் ஆராதனை வரல பாஸ்டர், ஜபிக்கணும் ஜபிக்கிற பாஸ்டர், பைபிள் எடுத்தால் தூக்கமாக வரும் பாஸ்டர். நீ ஒரு மெலிஞ்ச பசு, கூட 10 நிமிஷம் பாஸ்டர் பேசிட்டா நீ மெலிஞ்ச பசுவாக இருக்கிறீங்களா? பலவீனமுள்ளதாக இருக்கிறீங்களா? ஆவிக்கிற காரியம் முடியல முடியலன்னு சொல்கிறீங்களா? நல்லா உட்காந்து ஜோம் பண்ணுங்க, ஆண்டர் பலப்படுத்துவான். என் ஆவிக்கிற பலன், பிசாசு எப்போனாலும் உங்கள்கிட்ட வந்து பேசுவான், எப்போனாலும் பேசுவான். என்ன நீ பைபிள் படித்து என்ன பண்ண போகிற? ஜோம் பண்ணி என்ன பண்ண போகிற? சர்ச்சுக்கு போய் என்ன பண்ண போகிற? ஊழியத்துக்கு போய் என்ன பண்ண போகிற? ஆஃபீஸுக்கு போ, வேலைக்கு போ, பசிக்கு போ, பசியாத்தப்போ. உங்கள் மாம்ச பசிக்காக, உலக பசிக்காக பிசாசு உங்கள்கிட்ட வந்து பேசுவான். ஆமாம், உனக்கு பிழைக்க தெரில, ஜீசஸ் உனக்கு பிழைக்க தெரில, உன்ட்ட எவ்வளோ, அதாவது இப்போ இயேசுகிட்ட அப்பம் செய்யக்கூடிய, அப்பத்தை உருவாக்கக்கூடிய வல்லம் இருந்தது. அதை தான் நான் கன்வெர்ட் பண்ணி பேசுகிறேன். அதான் கன்வெர்ட் பண்ணி எப்படி பேசுகிறேன்? உன்ட்ட எவ்வளோ பணம் இருக்குது, உன்ட்ட எவ்வளோ படிப்பு இருக்குது, உன்ட்ட எவ்வளோ அழகு இருக்குது, உன்ட்ட எவ்வளோ அந்தஸ்து இருக்குது, உன்ட்ட எவ்வளோ சப்போர்ட் இருக்குது, இதை வச்சு நீ இதெல்லாம் சாதிக்கலாம், இதெல்லாம் செய்யலாம், நீ சும்மா இருக்கிறியே. புரியுதா உங்களுக்கு? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா இருக்கிறியே. அப்போ சொல்லணும், என் ஆத்மாவிலே கர்த்தர் ஒரு பலனை கொடுத்துருக்கிறார், எனக்கு ஒரு வசனம் இருக்குது, எனக்கு ஒரு வார்த்தை இருக்குது, எனக்கு ஒரு உபதேசம் இருக்குது, அதன்படி தான் நான் செய்வேன். இயேசு என்பது யாரு? ஜீவப்ப என்பது யாரு? என்னுடைய வசனம், என் உபதேசம், என் வார்த்தை, என் வேதம். என் வார்த்தையை மிஞ்சி, இந்த இயேசுவின் வார்த்தையை மிஞ்சி, இயேசுவின் உபதேசத்தை மிஞ்சி, இயேசுனுடைய காரியத்தை மிஞ்சி நான் ஒன்றை செய்ய மாட்டேன். நீ என்னதான் அப்பம் செய்ய சொன்னாலும் எனக்கு அப்பம் செய்யறதுக்கு எனக்கு தெரியும், ஆனாலும் தேவனுடைய வார்த்தையே எனக்கு இப்போ அப்பமாக இருக்குது. கடினம் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, 66 66. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார். அவருடைய சீஷரில் அநேகர் பின்வாங்கி போனாங்களாம். எப்படி போனாங்களாம்? போயிட்டு தான் இருக்கும். பின்வாங்கி போறது யாரு? இயேசு கிறிஸ்து உடனே பின்வாங்கி போகிறத உடனே குறுக்க போய் நின்றுகிட்டு, ஐயோ 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 ஐயோ, நான் நான் பேசுனது தப்பாயிடுச்சோ, ஐ எம் வெரி சாரி, கொஞ்சம் நான் மாற்றி பேசுறேன். உங்களுக்கு 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் இருக்கேன், 5 அப்பம் 2 மீன் 10000 பேர் பெருசா அற்புதத்தை செய்யற, வாங்க 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 அப்படியே கூப்பிட்டாரு. அத்த வசந்த நீங்களும் போய்விட. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். நீங்களும் போய்விட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யார் இருக்கணும்னு கற்பிதாவன் வச்சுருக்கா அவன் இருப்பாங்க, யார் போன்னு வச்சுருக்கா அவன் போயிடுவான். நீங்கள் கடைசி வரை இருந்து தேவனோடு இருந்து நல்ல ஆண்டுடைய காரியத்தில் வளருவது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இருக்கணும்னு கர்த்தர் வச்சுருக்க இருப்பாங்க, எவர்கள் நாட்டப்பட்ட இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போது இந்த ஆப்போசிட்டை முறுமுறுத்தாங்க, கடினம்னு சொன்னாங்க, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அதனுடைய ஃபைனலாக இயேசுக்கஸ் ஒரு வார்த்தையை சொல்கிறார். ஒரு வார்த்தையை சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த இடத்துல உடனே பேதர் சொல்ல நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த இயேசுவை தேடின குரூப் அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிற வசனத்தை வேகமாக குறிச்சிக்கோங்க, 6:26 அப்பத்திற்காக தேடினார்கள், 6:30 அடையாளத்துக்காக தேடினார்கள், 6:47 69 வசனத்தில் விசுவாசம் இல்லாமல் தேடினார்கள், விசுவாசம் இல்லாமல் தேடினார்கள், 6:70 பார்த்தீங்கன்னா பிசாசானவன் அவருக்குள் இருந்ததுனால
அவர்களை இந்த முறுமுறுப்பு கடினம் இதெல்லாம் உண்டு பண்ணினான். உங்களில் ஒருவன் பிசாசா இருக்கிறான் நேரடியாக இயேசு சொல்றார். அப்போ நீங்க 11 பேர் தங்கமானவர்கள். 11 பேர் என்ன, இங்க இருக்கிறதுல 99%, எத்தனை பர்சன்ட் இங்க இருக்கிறதுல, இப்ப இந்த உட்கார்ந்து பசங்கத்தை கேட்கறதுல எத்தனை பர்சன்ட் எடுத்துக்கிறேன், 99% எடுத்துக்கிறேங்க. 99% நீங்க தங்கமானவர்கள், நல்ல வசனத்தை கேட்கிறவர்கள், நல்ல விரும்புகிறவர்கள். ஆனா அதற்குள்ள ஒரு சாத்தான் இருக்க தான் செய்வான். அந்த சாத்தானுக்கு ஒரு பிரசங்கம் தேவை, அந்த சாத்தானுக்கு ஒரு கடிந்து கொள்ளுதல் தேவை, அந்த சாத்தானுக்கு ஒரு கண்டிப்பு தேவை. அப்ப பாஸ்ட் பேசுறது உனக்காக அல்ல, ஒருவேளை உனக்குள்ள இந்த கிரியை சேர்ந்த சாத்தானுக்காக இருக்கும். அந்த சாத்தான் சரியாயிட்டா நீ கத்திற்கு வல்லமையை மாறிடுவேன். அன்பு விசுவாசிய, உன் மாம்சத்தோடு நான் போராடவில்லை, உன்னோடு நான் போராடவில்லை, உன்னோடு போராடுகிற சாத்தானோடு நான் போராடுகிறேன். அந்த சாத்தானுக்கு தெரியும், ஒருவேளை இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க சிஸ்டர் பிரதர், ஒருவேளை பாஸ்டர் பேசுறது கடினமாக இருக்கிறது, இந்த ஊழியக்கார் பேசுறது கண்டிப்பாக இருக்கிறது, இந்த ஊழியக்கார் பேச எப்படி இருக்குன்னு சொன்னா, நீ ஆவிக்குரிய பிள்ளையாக இருந்த அமைதியா உட்கார்ந்து கேட்டு அதை ரிசீவ் பண்ணு. உனக்குள் இருக்கிற சாத்தானுக்கு தெரியும் இந்த வார்த்தையின் வல்லமை, உனக்குள் இருக்கிற கிரியை செய்கிற உன்னோடு கூட இந்த கிரியை செய்கிற அந்த சத்துருக்கு தெரியும் இந்த வார்த்தையின் வல்லமை. அவன் உன்னை விலகி போவான், உன்னை விட்டு கடந்து போவான், உனக்குள் ஒரு ஆவிக்குரிய விடுதலை உண்டாகும், தேவன் உன்னை பலப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து கடைசியாக அந்த சாத்தானை ஆவிக்குரிய பசி தேவை. ஜெபிக்க போகிறோம், ஆவிக்குரிய பசியை தீர்க்க இயேசு கிறிஸ்து ஒருவரை ஜீவாப்போம். உலகத்தின் அப்பங்கள் என் மாம்ச பசியை போக்கும். என் மாம்சத்தின் பசியை போகிறதுக்கு எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு. ஆவிக்குரிய பசியை போகிறதுக்கு ஆண்டவர் நிறைய வெரைட்டி வச்சிருக்கிறார். அதான் சொன்னேன், பழைய ஏற்பாட்டில் பென்டட்டுக்கு மட்டும்தான் இருந்துச்சு, பஞ்சாகம் மட்டும்தான் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து சொல்லும் போதெல்லாம் பென்டட்டுக்கு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ப்ராப்பர்ட்டிகள் எல்லாமே அப்புறம் எழுதி எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு நமக்கு நல்ல அருமையான நியூ டெஸ்ட்மெண்ட், புதிய ஏற்பாடுங்கிற ஆமே ஜீவ அப்பம் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. சொல்லுங்க, வாசிங்க, தியானம் பண்ணுங்க, ஆவிக்குரிய பசி உங்களுக்குள் உண்டாகட்டும். மறுபடியும் நான் கடைசி முடிக்கும் போது சொல்லுகிறேன், ஆவிக்குரிய காரியத்தில் எங்கெல்லாம் நீங்கள் பின்தங்குறீர்கள் அங்கெல்லாம் ஆவிக்குரிய பலவீனம் இருக்கிறது. அதை நீங்கள் ஆமாம் அசதியாக விட்டுட்டீங்கன்னு சொன்னால் காலப்போக்கில் அது உங்கள் ஆன்மாவை, உங்கள் ஆத்மாவை, உங்கள் உள்ளான மனுஷனை கடைசியில் ஒன்றுமில்லாமல் ஆக்கிறோம். அப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டது வேஸ்ட்டாக போயிடும், அபிஷேகம் பண்ணப்பட்டது வேஸ்ட்டாக போயிடும், ஒரு சபைக்குள்ளே வந்து வேஸ்ட்டாக போயிடும், இயேசுவின் ரத்தத்தை விசுவாசித்து வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா பிசாசினுடைய டார்கெட் அதான். ஆனால் பிசாசு சொல்லுவான், உனக்கு எவ்வளோ பசிக்குது பாரு, உன் பசியை ஆற்றுறதுக்கு வழியை தேடாமல் உட்காந்து முடிச்சிட்டு இருக்கிறியே, உனக்கு எவ்வளோ தாளந்து இருக்குது, எவ்வளோ கிருபை இருக்குது, எவ்வளோ பலன் இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி உலகத்தையே பேசிக்கிட்டு இருப்பான், உலக பலனே பேசிகிட்டு இருப்பான், உலகத்தின் பெருமையை பிசாசை பேச வச்சுட்டு இருப்பான். ஆனால் இயேசு சொல்கிறாரு, வசனம்னு ஒன்று இருக்குது, உபதேசம்னு ஒன்று இருக்குது, வார்த்தைன்னு ஒன்று இருக்குது, சர்வ வல்லமுள்ள தேவன் ஒரு இருக்கிறார், அதுதான் ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்து. அட்லீஸ்ட் இந்த வாரத்தின் முதலாம் நாளில் முழுமையாக இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்க உங்களை அர்ப்பணிங்க. இந்த ஜீவ அப்பம் ஆமே முதல்ல எனக்குள்ள இந்த ஜீவ அப்பம் வந்துருச்சுன்னா இந்த ஜீவ அப்பத்தை நான் உலகத்துக்குள் எடுத்து செல்வேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்கள் பலப்பட்டுட்டீங்கன்னு வைங்க, 6 நாள் லகுவாக உலகத்தில் ஓடலாம், லகுவாக சாத்தானை ஜெயிச்சிடலாம், லகுவாக வேலையில் இருக்கிற பிரச்சனையை ஜெயிச்சிடலாம், லகுவாக படிப்பில் இருக்கிற பிரச்சனை சவால்களை ஜெயிச்சிடலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமையை பெற்றுக்கொள்ளுகிற பலன், அதை அனுதினமும் நீ புசிக்க வேண்டும், அனுதினமும் அனுபவிக்க வேண்டும். கர்த்தன் பலத்தினால் நிரப்புகிற வல்லமுள்ள கர்த்தராக இருக்கிறார். அன்பின் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த வார்த்தையுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும், புரிந்து கொள்ளட்டும், பலப்படுத்தட்டும். உம்மை ருசிக்க ஒரு பசி உண்டாகட்டும், உம்மை ருசிக்க ஒரு வாஞ்சை உண்டாகட்டும், உம்மை ருசிக்க ஒரு தாகம் உண்டாகட்டும். இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதை உணர்வற்று வைத்திருக்கிற எந்த சாத்தானுடைய கிரிகளும் நம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்குங்க, விடுதலையாக்க, உலகத்தின் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்படட்டும். கர்த்தர் மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னும் பிரசன்ன வல்லமை தாங்கி நடத்தட்டும் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.